நீர்தான் துணி பையோ, நீர்தான் பிளாஸ்டிக் பையோ, ஏது வெகு தூரம் வந்துவிட்டேன். சுகாதாரம் வேண்டும் என்று அழைத்ததால் வந்தேன். சுகாதாரம் வேண்டும், ஆனால் உன்னை சுமந்து கொண்டு வரமாட்டார்களே. உனக்கே சுமத்தும் இனம் என் இனம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பதோ அறிவு இனம். சுகாதாரத்துறையிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றவர்கள் நாங்கள், நீயாக என் போட்டிக்கு வரவில்லை. விட்டுக் கொடுப்பவர் நாங்கள், இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். பூ வாங்கினாக்கவர், புடவ வாங்கினாக்கவர், மீன் வாங்கினாக்கவர், மசாலா வாங்கினாக்கவர், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, பிளாஸ்டிக் பைத்து இங்கே என்ன வேலை? என்னோடு சேர்ந்து நாட்டுக்கு நல்லது செய்தாயா? உன்னை ரீசைக்கிள் தான் செய்ய முடியுமா? பிளாஸ்டிக் பையால் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எங்கள் உலகம். உத்கர்ஷ் குளோபல் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, உமன் எம்பவர்மெண்ட், அது மதுரை இல்லாமல் மிருகங்களுக்கு தனி ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரோக்ராமு ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம். 32 மாவட்டத்துலேயும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மார்க்கெட், எல்லா இடத்துலையும் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரோட மாணவரோடு சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் கார்ப்பரேஷன், நம்ம சென்னை கார்ப்பரேஷன், நீங்கள்லாம் ஒத்துழைச்சு தான் எல்லாம் பண்ண முடியும். கரெக்டாக உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கைப்பை கொடுக்கப்படும் ஃப்ரீ. நீங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணணும். வீட்லேயும் சரி, வெளியில எங்க போனாலும் மறக்காம அந்த பை கொண்டு போங்க. பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த குப்பை பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் நியூஸ்ல பாத்தீங்களா? கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு மகாபலிபுரத்துல. அவர் செய்யணும்னே அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னா, நம்ம மாநில பிரைம் மினிஸ்டரும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் அதை பண்ணியிருக்காரு. இந்த ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ அவாய்ட் பண்ணணும். என்ன சட்டம் போட்டாலும் நீங்க உத்தரவிட்டா முடியும். உத்கர்ஷ் குளோபல் ஃபவுண்டேஷன்ல வந்து சென்னையில இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க அனைவருக்குமே ஒரு பை கொடுப்போம். இப்ப அந்த பைய உங்ககிட்ட இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். துணி பையெல்லாம் ஒரு 2-3 வருஷம் தோச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உத்கர்ஷ் குளோபல் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து பிளாஸ்டிக்கை பற்றி, பிளாஸ்டிக் ஒழிக்கிறதை பற்றி இந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. இது வந்து எங்களுக்கு வருங்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பிளாஸ்டிக்கை இனிமேல் யூஸ் பண்ணாமல் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் சொல்லி. உத்கர்ஷ் குளோபல் ஃபவுண்டேஷனை சார்ந்த நிறுவனத்தினர் என் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் துணி பைகள் வழங்கினார்கள். மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் துணி பைகள் வழங்கப்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைவருக்கும் விளக்கப்பட்டது. துணிப்பைகளை பயன்படுத்துமாறு அறிவுரை செய்யப்பட்டது. மேலும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள், இனிமேல் பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று. பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதனால் பல வகை நோய்கள் வருகின்றதே. மாசற்ற வாழ்க்கைக்கு மாசு இல்லாத நிலை வளர்ப்போம். மாசற்ற வாழ்க்கைக்கு மாசு இல்லாத நிலை வளர்ப்போம்.